ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபார் செவன்த்து மேத்ஸ். செவன்த்து மேத்ஸில் மல்டிப்ளேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். லாஸ்ட் கிளாஸில் கூட சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன, ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம், அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எகெயின் என் இன்டிஜர் கிடைக்கணும். அதாவது இது ஒரு இன்டிஜர், திஸ் இஸ் ஆல்சோ என் இன்டிஜர், இஃப் யூ மல்டிப்ளை எகெயின் என் இன்டிஜர். இன்டிஜர்னால் என்ன, மைனஸ்லேயும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொல்லணும், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் வாட், யூ ஆர் டேக்கிங் டூ நம்பர்ஸ், இஃப் யூ மல்டிப்ளை அகெயின் யூ ஆர் கெட்டிங் என் இன்டிஜர், தட் இஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் இன்டிஜர் அடிஷனில் பார்த்தோம், சப்ராக்ஷனில் பார்த்தோம், அதே மாதிரி மல்டிப்ளேஷனில் பார்க்குறோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என்னவாக இருக்கும், காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்கிற, மல்டிப்ளை பண்ணு, ஆர்டரை மாற்றி மறுபடியும் மல்டிப்ளை பண்ணு, சேம் ஆன்சர் தான் இருக்கும். இப்படி பண்ணாலும் அதே தான், மாற்றி பெருக்கினாலும் அதே தான். அந்த மாதிரி இருந்தால் அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ கிராஸ் பி, சாரி, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, கரெக்டாக. அடுத்தது ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நேம் என்னவாக இருக்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா மூணு நம்பர் இருக்கும், காமிட்டேட்டிவில் ரெண்டு, க்ளோசர்லேயும் ரெண்டு. ஸோ அசோசியேட்டிவில் இந்த மாதிரி இப்படி மூணு நம்பர் எடுத்தாங்க, மைனஸ் ஃபைவ், மைனஸ் நைன், மைனஸ் டுவெல், ஆர்டரை மாற்றி மாற்றி போயிருக்கு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ப்ராக்கெட் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், ஃபார் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு லாஸ்ட் ரெண்டுக்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட் ரெண்டை மல்டிப்ளை பண்ணி தேர்டை மல்டிப்ளை பண்ணுறேன், அடுத்தது செகண்டையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டை மல்டிப்ளை, எப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ இது ட்ரூ, அசோசியேட்டிவ் ட்ரூ, இங்கே இருக்கு பாரு ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி. அடிஷனில் ஐடென்டிட்டி என்ன, ஜீரோ. ஏன்னா ஜீரோவோட எதை ஆட் பண்ணாலும் சே, ஐடென்டிட்டி அப்படின்னா சேமாக அதே ஆன்சரே வரணும். ஏவோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணாலும், ஒன்னோட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஏவே இருக்கும். 57 × 1 = 57, 1 × −62 − 62. ஸோ ஒன்றை போடுறதுனால நோ சேஞ்சஸ், அந்த மாதிரி சௌகரியமான ஒரு நம்பரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடிஷனில் என்ன, ஜீரோ. சப்ராக்ஷன்லேயே என்ன, ஜீரோ. மல்டிப்ளேஷனில் ஒன்று. இதை தான் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் அண்ட் செக் த செக் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்போ இந்த ரெண்டு, ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்பர்ட்டி, இது காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, ரெண்டு அதே நம்பர் தான், 18 × −5, −5 × 18. கண்டிப்பாக ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும், நீங்களே இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஈக்குவலாக தான் இருக்கும். தென் ப்ரூவ் த ஃபாலோயிங், −20 = 13 = 4, −20 = 13 = 4. இது என்ன ப்ராப்பர்ட்டி, இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது காமிட்டேட்டிவ், இது அசோசியேட்டிவ். ஆர்டர் மட்டும்தான் மாறியிருக்கு, ஆன்சர் கண்டிப்பாக எல்எச்எஸ்லேயும் ஆர்எஸ்எஸ்லேயும் சேமாக தான் வரும். தட்ஸ், இது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சிடர் த எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிளில் இங்கே நாலு இது இருக்குது, ஃபஸ்ட்டு சைனை தான் நீ வெரிஃபை பண்ணிக்கணும். மொத்தம் நாலு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் தான் வரும், ஏன்னா இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆயிரும், இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 − 4 − 6 − 8 − ஈவன் நம்பரில் எல்லாம் வந்தால் ப்ளஸ்ஸு, 1 − 3 − 5 − 7 இந்த மாதிரி ஆர்டில் வந்தால் ஆன்சரில் மைனஸ் இருக்கும். இவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு ஆர்டரை எப்படி மாற்றினாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்புறம் அடுத்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் த எக்ஸாம் எபோவ் எக்ஸாம்பிள் வி சி தட் ப்ராடக்ட் ஆஃப் 4 நெகட்டிவ் இன்டிஜர் ஈஸ் பாசிட்டிவ். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ மல்டிப்ளை ஆட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஆட் நம்பர்னால் மொத்தம் 3 எடுத்துருக்குறாங்க பாரு, அப்போ ஆன்சரில் என்ன இருக்குது பாரு, மைனஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், 1, 3, தென் 5, 7 இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு மைனஸ் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த 3 மைனஸில் இந்த 2 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும்.
அதனால் இந்த ஒரு மைனஸ் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இன் ஜென்ரல் இஃப் த நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னால் 2 times, 4 times, 6 times, 8 times இந்த மாதிரி வந்தால் நமக்கு என்ன இருக்கும், பாசிட்டிவ். அதே மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருந்தால் நெகட்டிவ். இந்த ப்ராப்பர்ட்டி தான் சொல்ல வர்றாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ஒன்றை மட்டும் முடித்து இதோடு முடிச்சிடலாம். ஸோ ஹியர் சி வி ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் தட் மல்டிப்ளேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் லெட் செக் த ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூட்டன் அப்படின்னா பை த வேர்ட் இட் செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இங்கே அவுட்டரில் ஒரு நம்பர் இருக்கும், இந்த நம்பரை இப்போ இது கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதாவது இப்போ ஆக்சுவலாக இதை 4 + 5 = 9 இல்லையா. ஸோ 9 × -2 ஆன்சர் வந்து -18. இவ்வளோதான் சிம்பிள். பட் இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட் நம்பரை இதுக்கும் இந்த நம்பரை இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ -2/4 -2/5 டிஸ்ட்ரிபியூட் பண்ணி RHS தனியாகவும் LHS தனியாகவும் கண்டுபிடிக்கிறோம். LHS என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அது இப்போ நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம். RHSல டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிற்பாடு யூஆர் ஃபைண்டிங். ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் -8, இதுக்கு -10. ஸோ ரெண்டுமே மைனஸில் வர்றப்போ ஆட் பண்ணி -9 போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன் ஈஸ் ட்ரூ ஃபார் இன்டிஜர். இந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா ஞாபகம். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக 1 mark, 2 mark இதில் எல்லாம் வரும். சும்மா கோத்ரூ பண்ணிகிட்டே நீங்கள் போனாலும் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெட் கலர் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நீ நல்லா மெமரியில் வச்சுக்கணும். தேங்க்யூ.